நெல்லை மாநகரில் தீபாவளி விற்பனை களைகட்டி இருப்பதால் டவுன் வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதியில் திரும்பும் இடமெல்லாம் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக அரசு விதித்த சில கட்டுப்பாடுகளால் தீபாவளி பண்டிகை களையிழந்து காணப்பட்டது. இந்த ஆண்டு பெருந்தொற்று அச்சம் இல்லாததால் பொதுமக்கள் வழக்கம் போல் உற்சாகமுடன் தீபாவளியை கொண்டாட காத்திருக்கின்றனர். அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் பொதுமக்களிடையே தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது. குறிப்பாக நெல்லை மாநகரில் ஜவுளி பட்டாசு மற்றும் பலகாரங்கள் போன்ற பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நெல்லையை பொறுத்தவரை டவுன் நெல்லையப்பர் சன்னதியின் 4 ரத வீதிகள் மாவட்டத்தின் முக்கிய ஜவுளி விற்பனை மையமாக இருக்கிறது. இங்கு முன்னணி ஜவுளி கடைகள் முதல் ஏழை நடுத்தர மக்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்றவாறு சிறு சிறு கடைகளும் ஏராளம் உள்ளன. எனவே நெல்லை மாநகரம் மட்டுமல்லாமல் பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் தீபாவளிக்கு புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள் வாங்க இங்கு படையெடுத்துள்ளனர். இதனால் டவுனில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ரத வீதிகளில் திரும்பும் இடமெல்லாம் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. அதேபோல் வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை போன்ற பகுதியிலும் தீபாவளியையொட்டி கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. முன்னெச்சரிக்கை கருதி மாநகரில் மட்டும் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.